ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடிக்கடி சோடா குடிப்பதால் நரம்பு தளர்ச்சி ஏற்படுமா. இன்றைய தொகுப்பை கட்டாயம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக சோடா என்றாலே அநேகருக்கும் மிகவும் பிடித்த ஒன்று தாங்க. மற்ற நேரங்களில் நாம் மற்ற ஜூஸ்களை வாங்கி குடித்துவிட்டு சோடாவை ஒரு சில நேரங்களில் மறந்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் அஜீரணம் என்று வரும்போது உடனே நாம் சோடாவை தான் தேடுகிறோம். ஆம், நாம் அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அல்லது ஏதாவது இறைச்சி ஏதாவது சாப்பிட்டால் உணவு எளிதாக செரிக்க வேண்டும் என்று நினைத்து நாம் அடிக்கடி சோடா குடிப்பது உண்டு இல்லையா? ஆனால் அது உண்மையா என்று தெரியுமா? சோடா உடலுக்கு நல்லதா என தெரியுமா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி சோடா குடிப்பதால் கிட்னி சேதம் அடையுமாம் ஃப்ரெண்ட்ஸ். அது டயட் சோடாவாக இருந்தாலும் இதே பாதிப்பு தான் ஏற்படும்னு சொல்கிறாங்க. சோடாவில் சர்க்கரை அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து சோடா குடிப்பதால் உடலில் சர்க்கரையோட அளவும் அதிகரிக்கும். சோடாவில் உள்ள மூலப்பொருட்களால் நரம்பு மண்டலம் விரைவில் பலமடைந்து பலவீனமாக போய்விடும். இதனால் நரம்பு தளர்ச்சி உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. சோடா இருக்கும் பாட்டில் மற்றும் கேன்களில் எண்டோக்ரைன் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இதனால் மூச்சு பிரச்சனையிலிருந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சோடாவின் வண்ணத்திற்காக பல கெமிக்கல் சேர்க்கப்படுதுங்க. இவை குடல், கல்லீரல், புற்றுநோய் மற்றும் தைராய்டு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குதான். சோடாவில் இருக்கும் அமிலம் பற்களில் இருக்கும் எனாமலையும் நீக்கிவிடும் தன்மை கொண்டதுங்க. இவற்றில் உள்ள போஸ்போரிக் அமிலம் எலும்புகளில் இருக்கும் கால்சியம் சத்தை தளர செய்துவிடுது. சோடாவை தினமும் குடித்தால் முதுமையில் அல்சீமர் நோய்க்கு தள்ளப்படுவீர்கள் என ஆராய்ச்சியாளர்களை எச்சரிக்கிறாங்க. இதனால் ஞாபக மறதி, மந்தத்தன்மை, வாய் குளறுதல் போன்றவையும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடிக்கடி சோடா குடிப்பதால் டைப் 2 சர்க்கரை நோய் மற்றும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏற்படும் இடர்பாடு 36% இருக்குது. இதனோட சேர்த்து அதிகரிக்கும் குளுக்கோஸ், உயர் இரத்த அழுத்தம், கொழுப்பு மற்றும் இடுப்பு சுற்றளவு பெருக்கம் போன்ற பிரச்சனைகளையும் கூடவே உண்டாக்குதுங்க. அதனால் அடிக்கடி சோடா கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.